சும்மா நீலி கண்ணீர் வடிச்சு கண்ணீரோட புனிதத்தை கெடுத்துறாதீங்க. அம்மாடி சொல்லுக்கு அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவளா போயிட்டேன்டா நானு. இத நான் தான் போய் அவகிட்ட சொல்லணுமா? சின்ன இங்க பாருடா, என்ன இவ்வளவு கொடுமைக்காரியா ஆக்கிடாது. உன்ன நான் என் புள்ள மாதிரி இல்லடா வளர்த்திருக்க. நோ நோ, யார் என்ன சொன்னாலும் சரி, அவ வயித்துக்குள்ள இருக்கிறது இனிமே ஒரு நாள் கூட உயிரோட இருக்க கூடாது. இல்லடா நோ சின்ன. நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஆமா. இனி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நோட்டை வச்சுதானே உனக்கெல்லாம் கணக்கு சொல்ல தெரியும். ஆனா அந்த கணக்குக்குள்ள அவ அடங்க மாட்டா. என்னால இந்த ஜமீனுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. வழுதூர் ஜமீன் குடும்பம் இல்ல, அவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு என் மனசு சொல்லுச்சு. வா எழுந்துரு, எழுந்திருச்சு வான்னு சொல்றேன்ல வா. ஐயோ அம்மா சொல்லுங்க. இல்ல வா, விடுங்க விடுங்க அம்மா, வர. வந்து வண்டியில ஏறு. எங்க போக? எங்க வேணாலும் போலாம். உலகத்தோட எந்த மூலைக்கும். உலகத்தை சுத்தி பாக்குற மூட்ல நான் இல்ல. பாடி கொஞ்சம் வீக். தம்பி அவ வருவாப்பா. ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலி கட்டிடுங்க தம்பி, அப்புறம் எங்க வேணாலும் வருவா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். வழுதூர் சின்ன தம்பியோட பொண்டாட்டி ஆகிற யோகிதர் இருக்கா உன் பொண்ணுக்கு? அவ வயித்துல வளர அந்த கருமத்தை அழிக்க தாண்டி கூப்பிடுறேன். ஏண்டா இந்த கொடுமையை செய்யறதுக்காக என் பொண்ணை தேடி வந்த? அம்மா அவனை விடுங்க. இப்படி சொல்றதுக்காக நீங்க வருவன்னு எனக்கு தெரியும். குட், இனி சொல்லி புரிய வைக்க வேண்டாம். வந்து வண்டியில இரு. ஏ வாழ்க்கையை நாசம் பண்ண ஒன்னு அழிக்க கடவுள் எனக்கு கொடுத்த வரம் இது. இதோட வளர்ச்சி உன் அழிவோட ஆரம்பம். இதோட ஆயுச முடிவு பண்றதே நான் தாண்டி. அது உன்னால முடியாது. உன்னோட அப்பன் கிட்ட போய் கணிச்சு பார்க்க சொல்லு.
அப்ப தெரியும் இதோட ஆயிஸ். என்னடி சொன்ன? விடு! உள்ள வர மாட்டேன். விடு! விடு! குழந்தை அழிக்கணும் நினைச்சனா? அதுக்கு முதல்ல என்ன கொல்லணும்? ஏய், என்ன கொல்றடி? ஏய், பண்ணு விடு. கேளு. ஐயோ! ஓடி! ஓடி! நீ தப்பு மேல தப்ப பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இத பண்ணிய தீர்வேன். பண்ண விட மாட்டேன். என்கிட்ட மோத பாக்காதீங்க. இந்த சக்கரபாணி உன் கால பிடிக்கணுமா சொல்லு. வாழ்க்கையில திருத்த முடியாத மிகப்பெரிய தப்ப இனி நீ செய்யக்கூடாது. கோபிகா வயித்துல வளர்ற குழந்தைய நான் வளர்த்து காட்டுறேன். இந்த சக்கரபாணியோட வாரிசா. குழந்தைங்க இல்லாத எனக்கு அந்த கடவுள் கொடுத்த பாக்கியமான நினைச்சுக்கிறேன். இதனால உனக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த ஒரு கெட்ட பேரும் வராது. இனியும் நீ தேவையில்லாத சாபங்களை வாங்கி குருக்களை உயிரோட கொண்டுடாத. கோபிகாவை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. அவ பிரசவத்தை நான் பாக்குறேன். நம்ம சின்னாவோட குழந்தையாச்சே, ராஜா மாதிரி நாம வளர்க்கலாம். நீ எல்லாத்தையும் யோசனை பண்ணிதானே சொல்ற? நாளைக்கு அந்த குழந்தைகால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன இப்படி சொல்றீங்க? வழுதூர் அம்மன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியமா இதை நான் நினைச்சுக்கிறேன். அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்குடா. ஆண்டி, இவ வாழ்க்கை பூரா சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணம் இதுல இருக்கு. இதுக்கு மேல வேணாலும் கொடுக்கலாம். எல்லாம் இங்க முடிஞ்சது. குழந்தைய கொடுத்துட்டு இவளை இங்க போக சொல்லுங்க. நான் பெத்துக்கிட்ட என் குழந்தைய ஒரு பஞ்ச குழந்தை உள்ள இருக்கு, அதுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டாமா? வேண்டாம். அனாத பசங்க யாருமே தாய்ப்பால் குடிச்சு வளர்றதே இல்லையே. இவ இவ இனிமே இங்க வேண்டாம், போடிங்க இருந்து. இப்படி காட்டு மிராடி தரமா நீ நடந்துக்கிறதுக்கு நீ அனுபவிப்படா. மனசு வெந்து போய் சொல்றேன்டா. நீ நல்லாவே நீ விடுற சாபம் எல்லாம் இங்க ஒண்ணு பண்ண போறது இல்ல. விடு, இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. போடிங்க இருந்து. வேண்டாம்டா, போடி. சின்ன, நான் உன் அம்மாவா சொல்றேன். தாய்ப்பால்ல தாண்டா குழந்தையோட உயிரே இருக்கு. தயவு செஞ்சு அவனுக்கு அனுமதி கொடுறா. ரெண்டு மாசத்துக்கு அவன் இங்க இருக்கட்டும்டா. சொல்றத கேளு சின்னா.
ரெண்டே ரெண்டு மாசம் சரி அதுக்கப்புறம் இங்க இருக்கவே கூடாது சரி